மே 17 இயக்க தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை நேற்று காவல்துறையினர் சென்னை கொண்டு வந்து பெங்களூர் விமான நிலையத்தில் கைது செய்து சென்னை கொண்டு வந்து அவரை சிறையில் அடைத்திருக்கின்ற விதம் மிக மிக மோசமானது. சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டது. அரசமைப்பு சட்டம் அறநெறி அனைத்துக்கும் அப்பாற்பட்டது. வெறும் பழிவாங்கும் உணர்ச்சி, வெறும் பழிவாங்கும் உணர்ச்சி தான் அதில் தெரிகிறதே தவிர எந்த சட்ட நெறியும் இதில் இல்லை. அதனால்தான் அந்த நீதிபதி அவர்கள் சைதாப்பேட்டை 11வது நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் பிரகாஷ் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார்கள். ஐநா மன்றத்தில் அதனுடைய மனித உரிமை பிரிவில் சுவிட்சர்லாந்தில் பேசியதற்காக தமிழ்நாட்டில் என்ன வழங்கப்பட முடியும்? ஐநா மன்றத்தில் இங்குள்ள குறைகளை மனித உரிமை பாதிப்புகளை ஒருவர் பேசுகிறார். அந்த ஐநா மன்ற மனித உரிமை அமைப்பில் இந்தியாவும் ஒரு உறுப்பினராக இருக்கிறது. பல நாட்டுக்காரர்கள் அவர் ஒரு நாட்டு பிரச்சனையை பேசுகிறார்கள். அதற்காகத்தான் அந்த மன்றம் இருக்கிறது. அதில் பேசியதற்காக எப்படி வழக்கு போடலாம் என்று நீதிபதி கேட்கிறார். அதற்கு காவல்துறையினர் அவர் பேசியதற்காக வழக்கு இல்லை, அவர் பேச்சை இங்கே தமிழ்நாட்டில் முகநூலில் வெளியிட்டு பரப்பினார்கள், அதற்காகத்தான் வழக்கிடுகிறார்கள். இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அவர் பேச்சை ஐநா மன்றமே வெளியிடுகிறது. அது ரகசிய பேச்சு அல்ல. ஐநா மனித உரிமை அமைப்பு அவர்கள் இணையதளங்களில் மற்ற ஊடகங்களில் வெளியிடுகிறார்கள். அதை இன்று இவர்கள் வெளியிட்டால் என்ன? ஆங்கிலத்தில் பேசியதை தமிழில் மொழியாக்கம் செய்து கூட வெளியிட்டால் தான் என்ன? அது என்ன தவறு இருக்கிறது? அதை விட அடுத்ததாக அவரை கைது செய்து கொண்டு வந்த முறை இருக்கிறது. காலை கடன்களை செய்யக்கூட அனுமதிக்கவில்லை. நாம் சொல்லவில்லை, திருமுருகன் சொல்லி அந்த கூற்றை நீதிபதி ஏற்றுக்கொண்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கோபமாக நீதிபதி பிரகாஷ் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஏன் இப்படி செய்யணும்? நான் சொல்லுகிறேன், திருமுருகன் காந்திக்கு மட்டுமல்ல, கடும் குற்றம் செய்தவர்கள் கூட, பெரிய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் கூட, அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அக்யூஸ்ட், அவர்களுக்கான நீதியும் இருக்கிறது. கிரிமினல் ஜஸ்டிஸ் என்ற ஒன்று இருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை காவல்துறையும் மனித உரிமையோடு மனித நாகரிகத்தோடு தான் நடத்த வேண்டும். விருப்பப்படி நடத்த முடியாது. அந்த சட்டத்தை காவல்துறை கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? அதை கடைபிடிக்கவில்லை. இப்போ பழிவாங்கும் வெறி வரக்கூடாது. யாருக்கு வரக்கூடாது? மக்கள் கொடுத்த அதிகாரத்தை, மக்கள் தங்களுக்காக கொடுத்த அதிகாரத்தை கையிலே வைத்துள்ள ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் சொந்த பழிவாங்கும் நோக்கத்தில் அந்த சட்டத்தை பயன்படுத்தவே கூடாது. அது மாபெரும் குற்றம், மிகப்பெரிய பாவம். நீங்கள் இந்த பாவச் செயலை, இந்த குற்றச் செயலை தான் செய்திருக்கிறீர்கள். இந்த வழக்கு ஒருத்தர் தயவு செய்து ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களும் தமிழ்நாடு காவல்துறை சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள். பழிவாங்கும் எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கொள்ளாதீர்கள். திருமுருகன் காந்திக்கும் உங்கள் காவல்துறையில் இருக்கும் அந்த அதிகாரிகளுக்கு என்ன தனிப்பட்ட பகை இருக்கிறதா? என்ன பகை இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் சட்ட கடமையை செய்ய வேண்டியவர்கள், காவல்துறையினர் சட்ட கடமையை செய்ய வேண்டியவர்கள், உங்களை செய்ய சொல்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது கூட மனித உரிமையோடு சட்டம் அனுமதிக்கக்கூடிய அளவு தான் நீங்கள் நடத்த வேண்டும். தவிர உங்கள் இஷ்டத்துக்கு இழிவுபடுத்துவது, பழி வாங்குவது கூடவே கூடாது. இது என்ன ஆகும் என்றால், ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சி முறை மீதும் இந்த காவல்துறை மீதும் கெட்ட கரைத்தான் உண்டாகும். யாரோ சில பேர் செய்யக்கூடியதுனால ஒட்டு மொத்தமாக காவல்துறையே நமக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு சாதாரணமான இளைஞர்களை சிந்திக்க தோன்றும். காவல்துறை தேவை, இப்படியே நடந்து கொள்வது? ஏன் பழி வாங்குற உணர்வு வேணும்? எதுக்கு பழி வாங்குற உணர்வு? சட்டப்படி தான் நடக்க வேண்டும். அடுத்தது அவர் சொல்கிறார், நாங்கள் வழக்கு போட முடியாது, ரிமாண்ட் பண்ண முடியாது, சிறைக்கு நான் அனுப்ப முடியாது, நீதித்துறை பாதுகாப்பில் வைக்க முடியாது அவரை, எனவே விட்டுவிடுங்கள், அவர் மேலே அந்த மாதிரி குற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ காவல்துறையும் அரசுத்துறையும் அரசு வக்கீல் வலியுறுத்திய பிறகு வேணுமானா ஒரு 24 மணி நேரம் அவரை விசாரிக்கிறதுக்கு வேறு என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. காவல்துறைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தில் நீதிபதி சொல்கிறார். நீங்கள் காவல்துறையினர் கொண்டு போய் விசாரிக்கிறேங்கிற பேரில் பழைய காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து ஏதோ கொஞ்சம் விசாரிக்கிறேங்கிற விசாரித்து விட்டு நீங்கள் போகலாம், உங்களை விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அனுப்புகிறீர்கள். வாசலில் போகிறதுக்குள்ளே
30 பேர் காவல்துறையில் சூழ்ந்து கொண்டு அவரை மடக்கி குட்டுக்கட்டாக தூக்கி காவல் வண்டியில் எறிகிறார்கள், போடுகிறார்கள், கைது செய்கிறீர்கள். 2017 பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்த பொழுது ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததாக ஒரு வழக்கை பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். அந்த வழக்கில் அவரை கொண்டு போய் மறுபடியும் ரிமாண்ட் வாங்கி போடுகிறீர்கள், சிறையில் அடைக்கிறீர்கள். என்ன நியாயம்? சட்டத்தின் மீது மதிப்பு வருமா மக்களுக்கு? நீங்க உண்மையிலே சரியாகவே சட்டத்தை பயன்படுத்தும் போது கூட மக்கள் சந்தேகப்படுவார்கள். நண்பர்களே, சட்டத்தை நீங்க உண்மையிலே சரியாக, உண்மையான ஒரு குற்றவாளி, சமூகத்துக்கு எதிரான ஒரு குற்றவாளி மீது, கிரிமினல் குற்றவாளி மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது கூட உங்கள் நடவடிக்கையின் மீது மக்களுக்கு சந்தேகம் வரும், எல்லாருக்குமே சந்தேகம் வரும். ஏன் செய்கிறீர்கள்? அப்போ எப்படியோ அந்த திருமுருகனை பிடிச்சி உள்ள போட்டாகணும், எதுக்கு அந்த வெறி? அதனால் அந்த பாதிப்பு இருந்தால், அது மாதிரி இருந்தால், அந்த குற்றம் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. ஒன்றும் இல்லை, தூத்துக்குடியில் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை சுட்டு கொண்டது அநீதி, படுகொலையது. மனித உரிமை ஆணையம் சொல்லவில்லையா, விசாரிக்கவில்லையா? தனியாக ஹென்றி திவ்யன் அவர்கள் ஏற்பாடு செய்த விசாரணை குழு, முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், காவல்துறையிலே பணியாற்றியவர், இவர்களெல்லாம் சேர்ந்து அளித்த அறிக்கையிலே காவல்துறை செய்த குற்றம் தூத்துக்குடியிலே இந்த துப்பாக்கி சூடு தேவையில்லை என்று அறிக்கை தாக்கல் செய்யவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவரும் பேசியிருக்கிறார், சுவிட்சர்லாந்தில் மனித உரிமை மன்றத்தில் பேசியிருக்கிறார். இல்லை, என்ன தகவல் இருக்கு, இது என்ன குற்றம் இருக்கு? ஆட்சியாளர்களை பற்றி, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை பற்றி, மத்திய ஆட்சியாளர்களை பற்றி, தமிழ்நாடு காவல்துறையை பற்றி விமர்சிக்க கூடாதா? அவங்களுக்கு ஒரு செயல்பாட்டை விமர்சிப்பதற்காக அந்த உரிமை இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 19 அந்த உரிமையை வழங்குகிறது. அதற்கு ஒரு நியாயமான கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த நியாயமான கட்டுப்பாட்டை மீறிய குற்றத்தை திருமுருகன் செய்திருக்கிறாரா இல்லை? ஏன் இதை பேசுகிறேன் என்றால், திருமுருகனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான் பரவலாக செய்கிறீங்க, பரவலாக தான் செய்கிறீங்க. 10 50 80 100 மதுரை உயர்நீதிமன்றம் நீதிபதி சிடி செல்வம் கடுமையாக பேசினார். தூத்துக்குடியில் ஒரு நபர் மீது 80 ஒரே நாள், ஒரே அக்கரன்ஸ், ஒரே செயலுக்கு 100 போடுறது. இப்படி போடுறது சட்டத்தை இடம் இல்லை, போட முடியாது, அதை ஏற்க முடியாது, ஒன்றாக்கு எல்லாத்தையும் என்று கடுமையாக சாடினார். நேற்று நம்முடைய இந்த 11 கோர்ட்டு நீதிபதி பிரகாஷ் அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அரசமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளுக்கு நீங்க உரிமைகளை கொன்று சவப்பெட்டியில் வைத்து அடிக்கக்கூடிய சவப்பெட்டி ஆணியாகத்தான் இது முடியும். இந்த FIR நான் எடுத்தேன்னா அப்படின்னு சொல்றாரு ஒரு நீதிபதி. பாராட்டுகிறேன், அவரை பாராட்டுகிறேன். நீதித்துறையில் இப்படி வேணும், தலையிடணும். எனக்கே ஒரு அனுபவம், 1990 பிப்ரவரி 25 சென்னையிலே பெரியார் திடலில் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடத்தினோம். துப்பர்கள் அரங்கிற்கு நான் தலைமை ஆகினேன். பாவலரேறு பிரிஞ்சிருந்தார், சாலை இளந்திரையினார், நம்முடைய பேராசிரியர் சுகவீர பாண்டியன், கவிஞர் தனிய செல்வன், ராசேந்திர சோழன் என்று பலரும் பேசினார்கள். திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் பேசினார்கள். கவிஞர் அறிவுமதி கவிதை பாடினார். ஈரோடு தமிழன்பன் கவிதை பாடினார். சிறப்பாக நடந்த மாநாடு அது. பிரிவினைகளான் பிற்பகலிலே அதற்கு தன்னுரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தேன். அது பிரிவினை மாநாடு. அப்பொழுது திமுக ஆட்சி நடந்தது. திமுக ஆட்சி மறைமுகமாக பிரிவினை மாநாட்டை ஆதரிக்கிறது என்று குற்றச்சாட்டு பாஜக, அப்போ CPM கட்சி எல்லாரும் எதிர்த்தார்கள். துக்ளக் பத்திரிகை எழுதியது. கலைஞர் ஆட்சியிலே என்னை கைது செய்தார்கள், கொண்டு வந்து போர்ட்டிலே நிறுத்தினார்கள். எழும்பூர் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள், என்னை கைது செய்து பிரிவினை தடை சட்டம் 1967 கீழ் என்னை கைது செய்து கொண்டு வந்து இருக்கிறார்கள். இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து பணி ஓய்வு பெற்றுள்ள நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் அப்பொழுது வழக்கறிஞர். அவர் எனக்காக வந்து பேசினார், நீதிமன்றத்தில் பேசினார். அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 அதை படித்துவிட்டு அவர் வந்து பேசுகிறார். இந்த சட்டத்தின் கீழ் ஒருவர் மீது வழக்கு, இது மத்திய அரசு சட்டம், இந்த சட்டத்தின் கீழ் நீங்கள் வழக்கு போட வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய முன் அனுமதியை பெற வேண்டும். பெற்றிருக்கிறீர்களா என்று நீதிமன்றத்திலே என்னை நிறுத்தி நான் கூட நினைக்கிறேன் கேட்கிறார் நீதிபதிகள். காவல்துறை பெற்றிருக்கிறதா? இல்லை, பெறவில்லை. அரசு தரப்பில் சொல்கிறார்கள் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பிறகு, அப்படி இருக்கா சட்டத்தில் கேட்கிறார். அதையெல்லாம் கவலைப்படாமல் அன்றைக்கு இருந்து அந்த நீதிபதி என்ன பண்ணார்னா, என்னை ரிமாண்ட் செய்தார். நான் ரிமாண்ட் செய்கிறேன் என்று உடனடியாக ஆவேசமாக சத்தம் போட்டார் வழக்கறிஞர் ஹரி பரந்தாமன்.
காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்தினால் உடனே சிறையில் அடைப்பீர்களா? ஆடு மாடுகளை பட்டியில் அடைப்பதை போல கேள்வி முறை இல்லாமல் அடைப்பீர்களா? எப்படி அடைக்க முடியும் என்று கேட்டார். அப்புறம் அவர் அந்த நீதிபதி என்ன என்னன்னா, நான் இன்றைக்கு இன்சார்ஜ் தான், இங்கே உள்ள நீதிபதி விடுமுறையில் இருக்கிற, அவர் நாளைக்கு வர்றார், நாளைக்கு அங்கே ஆஜர் பண்ணுங்க, அதுவரைக்கும் நான் ரிமாண்ட் பண்ணுறேன் என்று திருத்தி கொண்டார். அது நினைவு வருகிறது, இப்படியும் நீதித்துறை இருக்காங்க. காவல்தான் ஆடு மாடுகளை பட்டியல் அடைக்கிறது போல காவல்துறை கொண்டு வந்து நிறுத்தினா உடனே ரிமாண்ட் பண்ணிட வேண்டியது, 14 நாள் ரிமாண்டு கேள்வி முறை இல்லாமல். நீதிபதி பிரகாஷ் அவர்கள் நேற்று தன்னுடைய தனக்குள்ள கடமையை, தனக்குள்ள உரிமையை பயன்படுத்தி மனச்சார்புபடி செயல்பட்டுக்கிறார். அப்படி அடைக்க முடியாது, விடுதலை செய்யுங்க, நீங்கள் பழி வாங்கி கொண்டு உள்ளே போடுறீங்க. இது தொடர்கிறது. ஏற்கனவே இப்படி தான், எப்பொழுதோ நடந்த ஒரு சம்பவத்துக்கு மேல் முதல் மேல் வழக்கு, சீமான் மேல் வழக்கு, ஒரு மதுரையில் கையெழுத்து போடணும், சேலத்தில் கையெழுத்து போடணும், சாதாரணமாக போய் ஒரு மக்களை சந்திச்சார், அதுக்காக ஒரு கைது சீமான். ஒவ்வொருத்தர் மேலேயும் மக்கள் அதிகாரம் வழக்கறிஞர்கள், தேசிய பாதுகாப்பு சட்டம், ஒவ்வொருத்தர் மேலேயும் எவ்வளோ நாளைக்கு போடணும், இதை பொறுத்து கொண்டிருப்பார்களா? இந்த ஆட்சியை பொறுத்து கொண்டிருப்பார்களா? மத்திய அரசு சொல்லுகிறது, மாநில அரசு கேட்கிறது என்று ஒரு தகவல் சொல்கிறார்கள். யாராக இருந்தாலும் என்ன, மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்கு காவலாக இருக்க வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய இலக்கியங்களில் அரசன காவலன் என்று தான் சொல்லுவார்கள். மக்களுக்கு காவல், சட்டத்துக்கு காவல், அறத்துக்கு காவல், பழிவாங்கிற கும்பலாவாக இருக்கிறது. இது காட்டு தர்பார் இல்லையா? இது தொடர்ந்து செய்தது காட்டு தர்பார் இல்லையா? சட்டத்துக்கு காவலாக இருங்க, பழிவாங்கும் முயற்சிக்கு, பழிவாங்கும் வெறிக்கு ஏவலாக இருக்காதீர்கள். மக்களுக்கு காவலாக இருங்கள், பழிவாங்கும் வெறிக்கு ஏவலாக இருக்காதீர்கள் என்ற ஆட்சியாளர்களையும் நம்முடைய காவல்துறையினரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே உடனடியாக மறுஆய்வு செய்யுங்க. நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை விடுதலை செய்யுங்கள். உங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லைனால மறுஆய்வு செய்தோம், இது தேவையில்லை. இருக்கு நாளைக்கு அவருக்கு வேற ஒரு வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நீங்க வழக்கு போடுங்க, அது வேற. என்ன குற்றம் உண்மையோ அதுக்கு போடுங்க. உங்களுக்கு குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு தோன்றத சட்டப்படி உள்ள செய்யுங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தது நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய மக்கள் இதெல்லாம் சகித்து கொண்டு போகக்கூடாது. இப்படி தான்ப்பா அப்படிங்கிறதோ கண்டும் காணாமலும் போகக்கூடாது. ஒரு அறச்சீற்றம் நமக்கு வேண்டும், அறச்சீற்றம். இருக்கிற சட்டப்படியான உரிமைகளை தான் நாம் கேட்கிறோம். இருக்கிற சட்டங்களை காலிலே போட்டு மிதித்து காட்டு தர்பார் நடத்துகிறார்கள். இன்றைக்கு இதை எதிர்த்து உண்மையான சட்டத்தை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை பாதுகாக்க போராட வேண்டிய, அறப்போர் நடத்த வேண்டிய தேவை தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எழுந்திருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தங்களை திருத்தி கொண்டு இந்த போக்கிலிருந்து தங்களை முற்றிலும் மாற்றிக்கொண்டு சட்டப்படி ஆட்சி செய்யுங்கள். சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்தப்படி ஆட்சி செய்யுங்கள். சட்டத்தை வளைத்து திருகி அதன் குரல்களை நெறித்து பழிவாங்கும் வெறியோடு செயல்படாதீர்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.